இந்த தொடர் உரையில் 16வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். கணவன் மனைவியருக்கு மத்தியில் உள்ள உரிமைகளை பற்றி கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதில் இந்த இன்றைய தினம் கணவன் மனைவி விஷயத்தில் எவற்றையெல்லாம் பேண வேண்டும், மனைவி விஷயத்தில் கணவன் எவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்ற அடிப்படையான விஷயத்தை இன்றைய தினம் பார்க்கலாம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு காரணத்தினால் மனைவியுடைய அந்தரங்கத்தை கணவன் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். கணவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தை மனைவி மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். சில அந்தரங்க விஷயங்களை பெண்கள் தங்களுடைய பெற்றோருக்கு கூட சொல்லாமல் மறைத்திருப்பார்கள். அப்படியான அந்தரங்க விஷயங்கள்லாம் கூட கணவனுக்கு தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை என்பது. இப்படி இருக்கும் பொழுது மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்த ஒருவன் அதை வெளியில் மற்றவர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட தெரிந்தவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனைவியுடைய அந்தரங்கத்தை பற்றியெல்லாம் சில பேர் பேசிக்கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். மனைவியுடைய உடல் அவயவங்களை எல்லாம் நண்பர்கள் மத்தியில் வர்ணிக்கக்கூடியது, அந்த மாதிரி பேசக்கூடிய கேடுகட்டவர்களும் இருக்கிறார்கள் மக்களில். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அந்தரங்கம் அடுத்தவருக்கு ஒரு அமானிதம். அதாவது நீ என் கணவன் என்ற காரணத்தினால்தான் என்னுடைய அந்தரங்கத்தை உன்னிடத்தில் வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் அந்த இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தம். அதே மாதிரி நீ மனைவி என்ற காரணத்தினால்தான் என்னுடைய அந்தரங்கத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ ரெண்டு பேரும் இதை புரிந்து கொண்டு கணவனுடைய அந்தரங்கத்தை மனைவி வெளியில் அந்தரங்கம் என்றால் உடலிலே உடல் சம்பந்தப்பட்ட அந்தரங்கத்தை வெளியே சொல்லக்கூடாது, அது மாதிரி கணவனும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமின் ஆலமில் அமானத்து இந்த அல்லாஹி யோமல் கியாமா. கியாமத்து நாளில் அமானிதங்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அமானிதம் என்று சொன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் வாய வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க, தரலைங்கிறீங்க, என்னுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். அப்போ நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை மோசடி செய்து கொண்டால் அதுக்கு தனியான ஒரு சிறப்பு கவனம் எடுத்து அல்லாஹ் அதை விசாரிப்பான். அந்த அமானிதத்தை விசாரிப்பதிலேயே கியாம நாளில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அமானிதம் எதுவென்று சொன்னால், அர் ரஜுலை இஃபுலை இலா இம்ராத்திகி, ஒரு ஆண் வந்து தன் மனைவி இடத்துல இல்லறம் நடத்துகிறான், ஒரு துஃபுலை இலகி அவள் இவனிடத்தில் இல்லறம் நடத்துகிறாள், சும்மா என் சுரு சிறகா, பிறகு அவளுடைய ரகசியத்தை, ரகசியம் அந்த ரகசியம்தான், உடலில் உடல் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை அவன் பரப்புகிறான், வெளிப்படுத்துகிறான். இதுதான் மறுமையில் அமானிதம் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான அந்த விசாரணையில் பிரம்மாண்டமான விசாரணை இதுதான். பல கோடிகளை நீங்கள் சுருட்டி மோசடி செஞ்சுருந்தாலும் அதுவும் அமானிதம் தான், அதுக்கு விசாரிக்கப்படும். அதே மாதிரி இதையும் எல்லாம் விசாரிப்பான். உன் மனைவியாக இருந்தால் கூட உன் மனைவியுடைய அந்தரங்கத்தை உன்னிடம்தான் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறாள். நீ எப்படி அவளுடைய அந்தரங்கத்தை பற்றி உன் நண்பர்கள்ட்ட தெரிந்தவர்கள்ட்ட வெளியில் நீ பரப்புவாய் என்று இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது, இன்னும் சொல்லப்போனால் சில குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துட்டாருன்னு வைங்க, அப்போ இந்த விஷயத்தில் கூடுதலாக என்ன செய்வாங்க, எல்லை மீறுவார்கள். சேர்ந்து வாழும் பொழுதும் பரப்பக்கூடிய கேடுகட்டவர்கள் இருக்கிறார்கள். பிரிந்த பிறகு கூட இப்போ தான் பிரிஞ்சிட்டமே அவளை வந்து கேவலப்படுத்துவோம், அவனை கேவலப்படுத்துவோம் என்பதற்காக வேண்டி இருதரப்புலையும் கூடுதல் குறைவாக அந்தரங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அமானிதம். யாரிடமா தன்னுடைய அந்தரங்கத்தை யாராக காட்டுவாங்களா? கணவன் மனைவிங்கிறத உறவுக்காக மட்டும்தானே காட்டப்படுகிறது. அப்போ நம்பி தானே காட்டுறாங்க. நம்பிக்கை மோசடியில் எது வரும் என்று கேட்டால் கணவன் மனைவியுடைய அந்தரங்க விஷயங்கள் வந்து அது வெளியில் பரப்புவதற்கு உரியது அல்ல. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே நேரத்தில் அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இன்னமின் அஷரின் நாசு இந்தல்லாஹி மன்சிலத்தன் யோமல் கியாமா. கியாமத்தினால கேடுகட்ட இடத்தில் நிற்கக்கூடியவன் யார் என்று கேட்டால், கியாமத்தினால பல தரப்பட்ட கேடுகட்டவங்க அதில் நிப்பாட்டுவான். அந்த கேடுகட்டவங்களிலேயே மகா கேடுகட்டவனாக ஒருத்தனை நிப்பாட்டுவான். அவன் யார் என்று கேட்டால், அர் ரஜுலு இஃபுலி இலா இம்ராத்திகி, மனைவியிடத்தில் தாம்பத்தியம் நடத்துகிறான், ஒரு துஃபுலி இலகி அவளும் என்னோட நடத்துகிறாள், சும்மை என் சுரு சிறகா, பிறகு அவளுடைய அந்தரங்கத்தை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறானே, இவன் தான் மறுமை நாளில் மகா கெட்டவர்களில் வந்து நிற்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவ குடும்ப வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தரும் அடுத்தவருடைய ஒரு அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். இதை கூட குர்ஆனில் இந்த கருத்தை உள்ளடக்கிற விதமாக ஒரு வசனம் கூட இருக்கிறது. எப்படி இருக்கிறது, ஹுன்ன லிபாசுல்லக்கும், அந்த பெண்கள் உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் மனைவியருக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆடை என்பதே பல அர்த்தம் கொண்டது. ஆடை என்று சொன்னால் நாம் அணிந்திருக்கிற ஆடை வந்து வெயிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, குளிரிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, அதோடு இல்லாமல் நம்முடைய மானத்தையும் காப்பாற்றுகிறது.
அப்போ அந்த மாதிரி காப்பாற்றக்கூடியது எப்படி ஆடை இருக்கிற அந்த மாதிரி தான் கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய மானத்தை காக்கிற அர்த்தம் அதில் அடங்கி, அது மட்டும் அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ கணவன் வந்து மனைவியின் மானத்தை காக்கக்கூடியவனாக, மனைவி என்பவள் கணவனின் மானத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்ல ஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்கிற அந்த வசனத்திலிருந்தும் இந்த கருத்து கிடைக்கப்பெறுகிறது. அப்போ இதை ரொம்ப பேணி நடக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து இந்த உடல் அந்தரங்கங்களை, அந்தரங்க விஷயங்களை சொல்வது தான் தடையாக இருக்கிறதே தவிர, தேவை ஏற்படும் பொழுது சில விசாரணையின் போது சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லலாமான்னு கேட்டால் அதுக்கு தடை கிடையாது. அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை கிடையாது. அது எப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன விதிவிலக்கு, நீ தெரிஞ்சுக்கணும்ல, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவன் சந்தோஷமாக இருக்கிறானா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறேன்னு. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க இல்லற நடத்துகிறாங்களா இல்லையா என்று மற்ற பெண்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும். அப்போ அந்த பெண்ணிடத்தில் விசாரிப்பாங்க, என்னம்மா சந்தோஷமாக இருந்தீங்களா, அது மூடலான வார்த்தையை கொண்டு. அப்போ அப்படி ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரப்புறதில் வராது. சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை வெளியே சொல்வது அது வந்து அந்தரங்கத்தை பரப்புறது ஆகாது. அவங்க உடல் அவயவங்களை பற்றி இவருடைய இந்த இது அப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் என்று வர்ணிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்தரங்கத்தை சொல்லுதல் வருமே தவிர, சந்தோஷமாக இருந்தீங்களா, மகிழ்ச்சியாக இரவை கழித்தீர்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கொள்வது அது தேவையானதாக இருக்குது. சில நேரத்தில் தேவையில்லாமல் இருந்தால் கூட அது சொல்வது வந்து இந்த ஒரு கேட்டகரியில் அடங்காது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில் 5470வது ஹதீஸ், அதில் வந்து அபு தல்ஹா அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லாமல் மகன் இருக்கும் பொழுது அபு தல்ஹா வெளியே போயிடுறார். வெளியே போன உடனே, வெளியே போன நேரம் பார்த்து அந்த உடம்பு சரியில்லாத மகன் வந்து இறந்து விடுகிறார், சின்ன பிள்ளை இறந்து விடுகிறார். அபு தல்ஹா திரும்பி வர்றார். திரும்பி வந்து என்ன கேட்குறாருன்னா, மா ஃபால இபுனி, என் மகனுடைய என்ன மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க மனைவி உம்மு சுலைம், ஏற்கனவே உம்மு சுலைம் பற்றி சொல்லியிருக்கிறோம், இவர் காஃபிராக இருந்தார், இவங்க முஸ்லீமாக இருந்தாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக ஏற்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் உம்மு சுலைம். அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, ஹூ அஸ்கனுமாக்கான, மரணித்து விட்டா, குழந்தை மரணித்து விட்டதுங்கிற செய்தியை கணவன்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவாருங்கிறதுனால அது ரொம்ப அமைதியாக இருக்கிறது, இறந்த குழந்தை இறந்துருக்கிறது, அதை மனசை கல்லாக்கி கொண்டு கணவன்கிட்ட அந்த அப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பிறகு சொல்லலாம்ங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஹூ அஸ்கனுமாக்கான, அவன் முந்தி இருந்ததை விட நல்லா தான் அமைதியாக இருக்கிறான் புள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மாலை நேர உணவை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், புள்ள விஷயத்தை அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ அபுத்தலா என்ன செய்கிறாரு, காலையில் ரசூல்லாட்ட வர்றார். வந்தவுடனே ரசூல்லா கேட்குறாங்க, அர்ரஸ்முல் லைலா, நேற்று இரவு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களா, தாம்பத்தியம் நடத்தினீர்களா என்று கேட்குறாங்க. அப்போ வந்து ஆமாண்டு அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் சொல்லான்னு சொல்கிறாங்க, அல்லாஹும் பாரிக்கலகுமா, இறைவா இந்த ரெண்டு பேருக்கு நீ பரக்க செய்வாயாகன்னு சொன்ன உடனே அந்த அன்று அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதின் காரணமாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை எல்லாம் கொடுக்குறான். அந்த குழந்தையை கொண்டு வந்து ரசூல்லாட்டை வச்சு ரசூல்லா தான் பேரெலாம் வைக்கிறாங்க. இந்த சம்பவம் தனியாக இருக்குது. இப்போ இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்க இருவரும் இல்லறத்தில் ராத்திரி ஈடுபட்டீங்களான்னு ரசூல்லா கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஆமான்றார்கள், இது அந்தரங்கத்தை பரப்புறதா, சந்தோஷமாக இருக்கிறது கல்யாணம் பண்ண எல்லாம் ரத்தனை செய்வாங்க, அந்த சந்தோஷமாக இருந்தீங்களான்ற இந்த மாதிரி செய்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது வந்து என்னத்தில் சேராது, அந்தரங்கத்தில் பரப்புறதை சேரும் என்று இருந்தால் இந்த வார்த்தையை ரசூல்லா செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு மனிதர் ரசூல்லாட்ட வர்றார். வந்து என்ன செய்கிறாருன்னா, மனைவியோடு தாம்பத்தியம் நடத்திவிட்டு அவருக்கு வந்து அந்த ஸ்கலிதமாகவில்லை, அப்போ குளிக்கணுமா என்று கேட்குறார். அப்போ ரசூல் சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க, நானும் இந்த மனைவி ஆயிஷாவும் கூட அந்த மாதிரி ஏற்பட்டு நான் குளிச்சிருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. ரசூல் சல்லாஸ் என்ன செய்கிறாங்க, இன்னில் அஃபாலு தாலிக்கு அனவஹாதி, சும்மா நகத்த சீலும், நானும் என் மனைவியும் இதுபோல் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு ஸ்கலிதமாகாமே நான் குளிச்சிருக்கிறோமேங்கிறாங்க. ஒரு சட்டத்தை கேட்குறாரு, அதை செய்யலாம்னு சொல்கிறதை விட இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம், இது இப்படி குளிக்கத்தான் வேணும் என்ற சட்டத்தை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் என் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம்னு சொன்னால் அது அசிங்கமா, அது அந்தரங்கத்தை பரப்புறதானா, இல்லை எல்லாருமே அதுதான் அது இல்லறத்தை ஈடுபடத்தானே செய்வாங்க. அப்படியான ஒரு விஷயமாக இருந்தால் அது அந்தரங்கத்தை பரப்பிய ஒரு குற்றத்தில் வராது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு போருக்கு போயிட்டு ஜாபிர்ங்கிற ஒரு இளைஞர், அவர் வந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார்.
அப்போ என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மதீனாவுக்கு நெருங்கிட்டாங்க. மதீனாவை நெருங்கின உடனே ஜாபிர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வேக வேகமாக ஒட்டகத்தை செலுத்துறாரு. அதாவது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறக்கா வேண்டி. எல்லோரும் சாதாரண பயணத்தில் வரும் பொழுது குதிரையை ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு வரமாட்டாங்க. சாவகாசமாக அந்த ஒட்டகம் போகிற போக்கில் என்ன செய்வாங்க, மெதுவாக வந்து கொண்டிருப்பார்கள். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஒட்டகத்தை வந்து வேகமாக நிரட்டுறாரு மதீனா நெருங்கினவுன்னே. அப்போ ரசூல்லா என்ன செய்ய பார்த்துட்டாங்க, என்னப்பா உனக்கு அவசரம், எது சீக்கிரம் சீக்கிரமாக போகிறேன்னவுன்னே. அவர் சொல்கிறாரு, இன்னி ஹதீஸ் அஹதீம் புருஷின், நான் வந்து இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணேன், மனைவி பார்க்குறக்கா போகிறேன், புதுசாக கல்யாணம் பண்ணவன், மதீனா நெருங்கிருச்சு, ஊருக்கு சீக்கிரம் போகணுங்கிறக்கா நான் விரட்டுறேன்னு பச்சைய காரணத்தை சொல்கிறார். அது ஊர் நெருங்கின உடனே மனைவியை பார்க்கணுங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குங்களா, புது மாப்பிள்ளைக்கு நான் புது மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால அது மாதிரி செய்கிறேன்ற கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அப்போ கன்னி பண்ண கல்யாணம் பண்ணியா விதவையை பண்ணியான்னு கேட்குறாங்க. நான் விதவையை தான் பண்ணினேங்கிறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நீ இளைஞராத்தானப்பா இருக்கிற, கன்னி பண்ண கல்யாணம் பண்ணலாமே அப்படின்ன உடனே, இல்லை கல்யாணம் பண்ணலாம், என்னுடைய தகப்பனாருக்கு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, எனக்கு சகோதரிகள், அவர்களையெல்லாம் பேணி பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு விதவையை திருமணம் பண்ணோம்னா அவங்க பிள்ளையை பக்குவமாக பார்த்துக்குருவாங்க, ஒரு கன்னிப்பண்ண கல்யாணம் பண்ணோம்னா அந்த இந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க என்பதற்காக வேண்டி என் சகோதரிக்காக வேண்டி இது மாதிரி செஞ்சேன்னு அதெல்லாம் சொல்கிறார். அப்போ இதில் பிரச்சனை என்னென்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி வீட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வேகமாக போகிறேங்கிறார். இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ஒரு அந்தரங்கத்தை பரப்புதான், நான் போய் என் மனைவி வீட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் இப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து அந்தரங்கத்தை பரப்புறதுன்றது, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்தரங்கத்தை பரப்புறது என்று சொன்னால் அந்த உடல் அமைப்புகளை பற்றி என்ன செய்கிறது, வெளியில் வந்து யாருக்கும் தெரியாத விஷயங்களை, முகம் கையெல்லாம் தெரியும், அந்த விஷயங்களை சொல்லாட்டாலுமே இல்லை அறிந்து கொள்வார்கள், யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கணவனோ மனைவியோ பிறர்கிட்ட வந்து பரப்பிவிடக்கூடாது என்பதை பார்க்குறோம். இந்த ஜாபிருடைய ஹதீஸ் புகாரில் 5245 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க தான் அந்த ஹதீஸை கூட அறிவிப்பாங்க, ஏன்னா என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்ன்ற சூழல சொல்லுவாங்கள்ல, அந்த ஹதீஸ் தான் நம்ம கூட நபி வழிப்படி தொழுகிறதுக்கு நான் ஆதாரமாக சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த ஹதீஸெல்லாம் அறிவிக்கிறார்கள் அந்த மாலிக்ங்கிற ஒரு, அவர் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு இளைஞர், அவர் மாதிரி என்ன செய்கிறாங்கன்றா வேறு சில இளைஞர்கள் ஒரு இளைஞர் பட்டாளமாக வர்றாங்க மதீனாவுக்கு, வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தங்கிடுறாங்க. மஸ்ஜித் நபவியிலையோ அங்கே வள பள்ளிவாசல் திண்ணையிலையோ அங்கே தங்கியிருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து சம வயசு உடைய ஒன் அகனு சபபத்தும் முத்தகாரிபும், நாங்கள் சம வயசு உடைய இளைஞர்களாக இருக்கும் பொழுது ரசூல்லாட்டை வந்து என்ன செஞ்சோம்னு கேட்டால், ஃபகம்னா இந்த ஊ இசிறினயோமன் விளையலாம், நாங்கள் ரசூல்லா விடத்தில் 20 இரவு 20 பகல் அது 20 நாட்கள் தங்கினோம். 20 நாள் தங்கிறாங்க, வெளியூர்லேருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை படிச்சுட்டு போகணும் என்பதற்காக வேண்டி 5 வேளை தொழுகையும் கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு ஒன்று ஒன்றையும் பார்த்து ஒவ்வொரு போதனையும் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நம்ம ஊரில் போய் என்ன செய்யலாம், நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை சரியாக சொல்லலாம் என்பதற்காக வேண்டி அப்படி தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது இந்த 20 நாள் நெருங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க, முதல்ல இருந்த ஒரு ஆர்வம் இப்போ காணாம், 15-16 நாள் ஆன பிறகு இந்த ஆளுக்கு வந்து மனைவிமார்கள் ஆசை உங்களுக்கு வந்துருச்சு, அந்த முந்தி இருந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த ஈடுபாடு இதெல்லாம் கம்மியாக இருக்கிற சூழ்நிலை உணர்ந்துடுறாங்க. ஃபலம்மா லன்ன அண்ணா கதிஷ்டகைனா அகலனா, எங்களுக்கு மனைவிமார்களுடைய ஞாபகம் வந்து விட்டது என்பதை ரசூல்லா கருதினார்கள், புரிந்து கொண்டார்கள். அப்போ இப்போ வந்து தங்கலாம்னு நினச்சாங்க, காலமெல்லாம் தங்க முடியாது இல்லையா, தங்கலாம்னு நினச்சவங்க 4 செல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டால், புதியெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க, மனைவிமாரோ போய் சந்தோஷமாக இருக்கணுமே, இவ்வளோ நாள் தங்கியிருக்கிறோமேன்னு ஒரு நினப்பு வருது. இது அதை சொல்கிறாங்க அந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் சொல்கிறாரு, இப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இரக்கமுள்ளவராகவும் ஒரு உற்ற நண்பராகவும் இருப்பார்கள். எப்போதுமே என்ன செய்வாங்க, அவங்க நிலையில் ஒன்று கவனிப்பாங்க, இதை வந்தாங்க சோத்துட்டு போகிறாங்க அப்படி நினைக்க மாட்டாங்க, இவங்க யார், இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களோட என்னென்ன மாற்றம் வருது, இவங்க என்ன விரும்புகிறாங்க, நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லையே, இதெல்லாம் கவனிக்கக்கூடியவராக ஒரு ஆளுமை மிக்கவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த 20 பேரையும் கவனிக்கிறாங்க, 20 பேர்கிட்டையும் அந்த முந்தி இருந்த ஈடுபாடு கம்மியாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறதையும் கவனிச்சுக்கிறாங்க. அந்த கம்மி என்பது மார்க்கத்தில் ஏற்பட்ட சலிப்பினால் அல்ல, அதையும் விளங்கிக்கிறாங்க. எதனால் இது ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால், இவங்க இளைஞராக இருக்கிறதுனால இவங்க மனைவியோட போய் தாம்பத்தியத்தை நாடணும் இருப்பதுக்கு தான் அவங்க ஆசைப்பட்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூல் என்ன செய்கிறாங்க, அப்போ கூப்பிட்றாங்க, ஏன்ப்பா என்னப்பா விஷயம், கொஞ்சம் ஒரு சோர்வாக இருக்குது, என்ன மேட்ரு, ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, மனைவிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, இருஜூயில் அகலிக்கும், நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தார்கிட்ட போங்க, அகைமுகம் அங்கே போய் நீங்கள் தங்குங்க, அள்ளி முகம் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் சொல்கிறாங்க. அப்போ தான் அதையும் சொல்கிறாங்க, சல்லூர் அம்மா கமா ராய் துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அந்த மாதிரி இப்போ அங்கே போய் தொழுவுங்க. உங்களோட பாங்கு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து ஒருத்தர் தொழுவிக்கட்டும், பெரியவர் இமாமத்து செய்யட்டும் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி அறிவுரை சொல்கிறாங்க. இது புகாரியில் 631 அதிசையில் இருக்கிறது. இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், அந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க, அந்த இளைஞர்கள் வந்து மனைவியைத்தான் ஆசைப்படுகிறார்கள் என்பதை விளங்கி அதையே கேட்குறாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி கேட்கலாமா, என்னப்போ விஷயம்ன்றவுடனே, இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மனைவியை சந்தோஷமாக மனைவியை சந்திக்கணுன்ட்டு ஒரு ஆசை மனசில் இருக்கும் பொழுது அதை வந்து விசாரிப்பதும் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவதும் ரகசியத்தை பரப்புறதில் வரமாட்டால் வராது. ரசூலா கணிச்சிடுறாங்கல்ல இவங்க இதை ஆசைப்பட்றாங்கன்ட்டு, அதை பச்சையாக கேட்குறாங்க, என்னப்போ மேட்ரு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன இல்லை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரகசியத்தை பரப்புறதுங்கிற ஒரு விஷயத்தில் வராது. அதனால் நம்ம இது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இந்த ரகசியங்களை சொல்லுதல் என்கிற ஒரு விஷயம் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு குறை ஆணிடமோ பெண்ணிடமோ இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க, பஞ்சாயத்து வைக்கும்போது விசாரிக்கிறாங்க, அப்போ என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி குறை உள்ள ஒரு ஆணோடு எனக்கு வாழ முடியாது, இந்த மாதிரி குறை உள்ள ஒரு பெண்ணோடு வாழ முடியாது என்று அந்த குறை வந்து இல்வாழ்க்கைக்கு தடையாக இருந்து அதனால் அந்த விவாகரத்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வைங்க, அது ஒரு வழக்குன்னு வந்துடுது. அப்படி வரும்போது தேவைக்காக வேண்டி அந்த சபையில் மட்டும் அந்த வழக்கு விசாரிப்பவர்கள் மட்டும் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம், காரணம் கேட்பாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுவது வந்து அமானுதத்தை வந்து வெளிப்படுத்தினால் வர, ஏன்னா அதான காரணம், என்னவா அறிவுரை சொல்லுவாங்க, சேர்ந்துக்கன்னு சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அப்போ உரிய காரணத்தை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தேவை வரும் பொழுது அதை சொன்னால் அமானுதத்தை பரப்புரில் வருமா, வராது. அது மாதிரி குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, குற்றவாளிகளை வந்து பிடித்துட்டு வரும் பொழுது அவனுடைய தொடையில் ஒரு பெரிய மச்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்போ தொடையை தூக்கி பார்க்கத்தானே வேணும், அது அந்தரங்கத்தை காட்டுறதில் வராது தானே. அந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவதற்கு இதுகளுக்கெல்லாம் ஒரு அந்தரங்கத்தை சொல்வது வந்து அதில் வந்து என்ன வராது, தப்பு வராது. அந்தரங்கத்தை அவசியத்துக்கு சொல்வது என்பதில் வராது. இதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து இப்போ கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடக்கணும், அது மனைவியுடைய உரிமையை சொல்லும்போது விரிவாக நம்ம சொல்லிக்கிறோம். இருந்தாலும் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடக்கணும் என்பதை கணவன்மார்கள் எப்படி வழங்கிக் கொள்கிறார்கள், அது முக்கியம். கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும் என்ற உடனே இவர் என்னமோ அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு மனைவியை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்படிலாம் செய்ய உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது மார்க்கத்தில் பெண்களுக்கு என்ன உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உரிமையில் நீங்கள் குறுக்கிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் பெண்களுக்கு வழங்கப்படாத உரிமைகள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தில் உங்கள் நிர்வாக ஒரு நன்மையை கருதி இதனை செய்யலாம், இதனை செய்யக்கூடாதுன்னு கணவன்மார்கள் என்ன செய்யலாம், மனைவிமாருக்கு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள் கேட்கணும். அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறானோ பெண்களுக்கு அந்த செயலை செய்யக்கூடாது என்று கணவன்மார்கள் சொல்வார்களேயானால் அதை மனைவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு கட்டுப்படுதல்ங்கிற அந்த ஒரு ஒத்த சொல்ல வைத்து கொண்டு மனைவிமார்களுக்கு நான் என்ன வேண்டாலும் செய்வேன், நான் எந்த உத்தரவு வேண்டாலும் போடுவேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கணவனுடைய மனைவியுடைய தாய் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க, அதெல்லாம் விட்டு தாண்டக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? ஏன், தாயை பார்க்குறது மார்க்கத்திலே கடமை, மனிதர்களே உனக்கு அதிகமாக உரிமை படைத்தவர் யார் என்று கேட்கும்போது உம்முக்க 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 3 சொல்கிறாங்க, உன் தாய் தான். அப்போ இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ளது தானே. இப்போ தாயை கவனிக்க வேண்டுங்கிற விஷயம் வந்து பெண்களுக்கும் கட்டாயமாக இருக்கும் பொழுது அவள் தாய் பாசம் வந்து அவளுக்கு ஏற்பட்டு எங்கள் அம்மா பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது இவர் வேணான்னு சொன்னார்னா கேட்கணுமா, போகக்கூடாது உத்தரவு போட்டன்ல, அது எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாத்த நீ எப்படி உத்தரவு போடுவேன், அல்லாஹ் வந்து அவங்க தாயை கவனிக்கணும்னு கட்டளை போட்டிருக்கிறான், அதையும் மீறி உங்களுக்கு கட்டுப்படணுமா? அப்போ எஜமானுடைய கட்டளைக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம். இந்த ஒரு அடிப்படையை கணவன்மார்கள் வந்து நிறைய விஷயத்தில் கவனிக்காமல் இருக்கிறார்கள். அதே போல் வந்து மார்க்கத்தில் வந்து கட்டாய கடமையான விஷயங்கள் சிலது இருக்கிறது, விரும்பத்தக்க விஷயங்கள் சிலது இருக்கிறது. கட்டாய கடமையான விஷயத்தை மனைவி செய்ய தவறினால் அப்போ கணவன் என்ன செய்யலாம், நீ வந்து என் நோன்பு வைக்காமல் இருக்கிற, நீ என் தொழுவாமல் இருக்கிற, அது செய்யன்னு என்ன செய்யலாம், அது வந்து வலுக்கட்டாயப்படுத்தலாம், கட்டாயப்படுத்தலாம், ஏன்னா அல்லாஹ் கட்டாயப்படுத்துகிற விஷயம். அதே நேரத்தில் வந்து மார்க்கத்தில் வந்து ஆர்வம் மூட்டப்பட்ட சில வணக்கங்கள்லாம் இருக்கும், இவர் ரொம்ப ஈடுபாடாக உள்ளவர் மாதிரி தகச்ச தொழுவார் அது செல்வார் இது ஓது வர்ற அத்தி விஷயம் என்னமோ செய்வார்,
இதையெல்லாம் நீனு செய்யி அப்படின்னு மனைவியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் அந்த அதிகாரம் கூட அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? அது அல்லாஹ்வும் ரசூலும் கட்டாயப்படுத்தலையே. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வணக்க வழிபாடுகளை ஆர்வம் மூற்றாரோ நிப்பாட்டி கண்டார்களோ அந்த விஷயத்தில் கணவன்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நீ இதை படிக்க வேண்டும், நீ அதை செய்ய வேண்டும், இத்தனை மணிக்கு அதை ஓத வேண்டும், எடுத்து டெய்லி குர்ஆன் எடுத்து ஓது, இந்த மாதிரிலாம் சொல்கிற அதிகாரம் இருப்பதாக கணவன்மார்கள் சொல்கிறாங்க. இது உங்களுக்காக போதுன்னா அதில் என்ன செய்ய அந்த நன்மையும் வராது. அவங்களா விளங்கி அவங்களா புரிந்து ஓத வேண்டும். இது மாதிரியான விஷயங்களில் கணவனுக்கு எங்கெங்கே அதிகாரம் இருக்குது, எங்கெங்கே அதிகாரம் இல்லை என்பதை விளங்குவதற்கு நிறைய ஹதீஸுகள் சான்றாக இருக்கிறது. அதில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். உதாரணமாக ரசூல் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் வந்து ரசூல் சல்லாசத்துக்கு முன்னாடி ஜனாசாவை போல் குறுக்க நான் படுத்திருப்பேன். ரசூல்லா தொழுவார்கள், இப்படி நான் படுத்திருப்பேன், ரசூல்லா இப்படி தொழுவாங்க. தொழுகும் பொழுது சஜிதா செய்ய வரும்பொழுது அவங்க தலை வந்து என்னுடைய காலில் படக்கூடிய அளவில் நான் நீட்டி படுத்திருப்பேன். அப்போ சஜிதா செய்ய வரும்போது தன்னுடைய விரலால் என்னுடைய காலில் என்ன செய்வாங்க, அப்படி டச் பண்ணுவார், தொடுவார்கள். உடனே நான் என் காலை வந்து மடக்கிக் கொள்வேன், அவங்க சஜிதா செய்வார்கள். சஜிதா செய்து எந்திரிச்ச உடனே நான் வந்து என்ன செய்ய மறுபடியும் காலை நீட்டிக்கிறேன். அப்போ இதை சொல்லும்போது அவங்க சகாபாக்கள் கேட்குறாங்க, அப்போ ஏன் நீங்கள் அவங்க கையால் தொடுற வரைக்கும் எதுக்காக நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சஜிதா செய்ய வரும்போதே காலை மடக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, அந்த காலத்தில் வீட்டில் விளக்கெலாம் கிடையாது, வெளிச்சிருந்தால் தானே அவங்க சைதா செய்ய வரப்போது தெரியும், விளக்கு கிடையாது என்று சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் வேறு விஷயத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வேறு விஷயத்துக்கு இதை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நின்று தொழுகிறாங்கல்ல, அப்போ மனைவி விட்ட நான் பாட்டுன்னு தொழு, நீ என்ன படுத்து கிடக்கிற சொன்னாங்களா, நான் பாட்டுன்னு நின்று தொழுதுட்டுருக்குறேன், நீ பாட்டு நீ ஆயா படுத்து கிடக்கிற, எந்திரிச்சு தொழு என்னோட அப்படின்னு சொல்லலை. அந்த இரவு தொழுகையை வந்து தான் தொழுதார்களே தவிர மனைவி தொழுவாமல் சின்ன அளவு டிஸ்டர்ப் பண்ணுற வகையில், ஒரு வகையில் பார்த்தா காலை நீட்டி படுத்து கிடக்கிற டிஸ்டர்ப் பண்ணுறதானே, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் மனைவி படுத்து கிடந்துங்கும்போது கூட நீ எப்படி நீ படுத்து கிடக்கலாம், நான் மட்டும் அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன்ல, நீ ஏன் படுக்கிற அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். இது புகாரியில் வந்து 382 ஹதீஸ். அப்போ நம்ம என்ன வழங்கணும், மனைவிமார்கள் வந்து உபரியான வணக்கங்கள் செய்யும்படியோ சுன்னத்தான வணக்கங்களை செய்யும்படியோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதே உங்களுக்கு இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அது விரும்பி அவங்களா செஞ்சால் தான் அதுக்குள்ளே கூலி. நான் வந்து நான் செய்கிறேங்கிற காரணத்தினால் அவங்களையும் செய்ய வைப்பது என்பது உத்தரவிடுவது வந்து மார்க்கத்தில் இல்லை என்பதை இதை நம்ம படிச்சுக்கிறோம். அதே மாதிரி புகாரில் இந்த ஹதீஸ் முன்னாடி சொல்லியிருக்கிறோம் வேறு விஷயத்துக்காக வேண்டி, இப்போ வேறு விஷயத்துக்கு சொல்லுகிறோம். புகாரில் 1161 ஹதீஸில் இருக்கிறது, கான இதா சல்லா ரசூல் சல்லா செல்லம் தொழுவார்கள், தொழுத பிறகு நான் விழித்து கொண்டிருந்தால் என்னோடு பேசுவார்கள், பேசி கொண்டிருப்பார்கள், நான் தூங்கிட்டேன்னா அவங்களும் ஒரு தூங்கிடுவாங்கன்னு இருக்குது. இதில் என்ன விளங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, இவங்க முடிச்சுக்கிட்டே படுத்து கிடக்குறாங்க. அது எப்படி, நீ எப்படி முடிச்சுட்டு படுத்து கிடக்குற, நான் தொழுகிறேன்ல, உனக்கு இறையாச்சம் வேணாமான்னு கேட்டாங்களா? அதெல்லாம் அவங்களுடைய உடல் ரீதியாக அவங்க விருப்பத்தின்பால் செய்கிற ஒரு விஷயம், அவங்களுக்கு ஏண்டா செய்வாங்க. இல்லாட்டி கணவனுக்கு பணிவிடை செஞ்சு டயர்டாக இருப்பாங்க, டயர்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம சுன்னத்தான தொழுகு தானே, தொழ விட்டுறவும் செய்யலாம், பிறகு கூட தொழுகலாம், அது தொழிலாட்ட கூட கேள்வி கிடையாது, நன்மை தான் குறையும். அப்போ அது கூட ரீசன் இருந்துச்சுன்னா அதை கூட எல்லாம் ஏற்றுக்கிறோம், அப்படி பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தொழும்போது மனைவி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுது முடித்தவொன்னே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருப்பேங்கிறாங்களே, பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் தொழுகிறேன், நீனு தொழுதா என்ன என்னோட சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்களா? அப்போ இதிலெல்லாம் போட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாது. கணவன் மாறாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் எதை கம்பல்சரியாக ஆணுக்கும் பெண்ணுக்கு ஆக்கியிருக்கிறதோ அந்த விஷயங்களில் அவர் குறை செய்வார்களே, ஆனால் எப்படி நீ ஒரு முஸ்லீமாக இருந்து எப்படி இப்படி இருக்கிற என்று நீங்கள் கேட்கலாம். மார்க்கம் எதை வந்து சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறதோ அல்லது விரும்பத்தக்க நல்லறமாக ஆக்கியிருக்கிறதோ அந்த விஷயங்களை கணவன் செய்ய தவறினால் மனைவி அதை டிமாண்ட் பண்ணுவதும், மனைவி செய்ய தவறினால் கணவன் டிமாண்டு பண்ணுவதும் கூடவே கூடாது என்பது செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஆயிஷா நாயகி மட்டும் இல்லாமல் மைமூனார் அலி அல்லா அவங்களும் ரசூலுல்லாஹி மனைவி தான். இது வந்து புகாரில் 183 ஹதீஸில் இருக்கிறது. மைமூனார் அலி அல்லா அவங்களுடைய வீட்டில் போய் இப்னு அப்பாஸ் போய் தங்குறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து அவங்களுக்கு சின்னம்மா, சின்னம்மாங்கிற காரணத்தினால என்ன செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் வந்து அங்கே போய் தங்குறாங்க ஒரு இரவு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா இப்னு அப்பாஸ் எல்லோரும் படுத்து கிடக்கிறாங்க. படுத்திருக்கும்போது இரவானவனை ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா எழுந்திரிச்சு தொழுகிறாங்க. தொழுகும்போது ரசூல்லா மட்டும்தான் தொழுகிறாங்க, மைமூனாவை எழுப்பி விடலை. இவர் இப்னு அப்பாஸ் பார்க்குறாரு ரசூல்லா காணாம் தொழுதுட்டுருக்கிறாங்க. அவர் எழுந்து உழுசென்று வந்து ரசூல்லாவுக்கு பக்கத்தில் தொழுகிறார். அப்போவும் மைமூனா தொழுவலை, ரசூல்லாவுடைய மனைவி தொழவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, பெரிய ஹதீஸ் இது, இதில் தேவையான சம்பவம் இது மட்டும்தான், நமக்கு தேவையான பாயிண்ட்டு இந்த ரெண்டு வரையில் தான் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் போய் இரவு தொழுக தொழுகிறாங்க. அந்த இரவு தொழுக தொழுகும் பொழுது மனைவி எழுப்பி விட்டாங்களா, அவங்க பாட்டு டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க பாட்டு சிரமம் இல்லாமல் அவங்க தூங்கட்டும் என்று விட்டு விட்டார்கள். இப்னு அப்பாஸும் எழுப்பலை,
இப்னு அப்பாஸா தான் எழுந்து என்ன செய்கிறாரு, ரசூல் அவரோட சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த கணவன்மார்கள் வழங்கி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்துக்கொள்ளாத அதிகாரம் உங்களுக்கு என்னத்துக்கு? இபாதத்துக்கு வணக்க வழிபாடுகளில் உங்களை விட ரசூல்லா கம்மியா? இல்லை ரசூல்லாவோட நீங்கள் கூடுன பெரிய அக்கறை உள்ள ஆட்களா? அப்போ அந்த மாதிரியாவும் சில கணவன்மார்கள் செய்கிறாங்க. சில கணவன்மார்கள் குறிப்பாக ரொம்ப அந்த சூஃபி மாதிரி இருக்கிற கணவன்மார்கள் சில பேர் இருப்பாங்க. சூஃபியாக இருந்துட்டு போங்க, அந்த சூஃபி மாதிரி எல்லாத்துலேயும் பட்டு அப்படியே உலக வாழ்க்கையை வெறுத்த மாதிரி நடக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து மனைவிமாருக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அந்த திக்கிற ஓது, இதை ஓது, அதை ஓது, இதை அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் கம்பல் பண்ணவே இல்லை, அதையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் எப்போ கம்பல் பண்ணலாம், கம்பல்களை எப்போ ஒரு கூடுதலாக ஆர்வப்படுத்தலாம்னு கேட்டால், 365 நாளில் ஒரே ஒரு 10 நாள் மட்டும், ரமலான் மாதத்தில் கடைசி 10 வருது பார்த்தீங்களா, அந்த நாளில் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை எழுப்பி விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 355 நாள்லையும் எழுப்ப மாட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு வருஷத்தில் மார்க்க கணக்குப்படி 355 நாள் தான், ஒரு 65 நாள் கூட வராது. ஒரு வருஷத்துக்கு 350 பிறை கணக்கு பிரகாரம் 355 நாள், அதில் 345 நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மனைவிமார்களும் எழுப்பி விட்டு வணங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு 10 நாள் மட்டும், இந்த ரமலான் மாதம் கடைசி 10, லைலத்துல் கத்ர் இரவு வருது, ஒரு இரவு கடைசி போச்சுன்னு சொன்னால் 1000 மாதத்துடைய நன்மை கிடைக்கும். இந்த நன்மை அவங்க சின்ன டயத்தில் பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனைவி இழந்துடக்கூடாது என்பதற்காக ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கடைசி 10 நாள் ஆன பிறகு தான் அப்போ தொழுவாங்களே இரவில் எழுப்பிவிடுவாங்க, நீங்கள் தொழுங்க தொழுங்கம்பாங்க. அப்போ மொத்தத்துலேயே அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடி கடைசி 10 நாள் இருக்க, அந்த 10 நாளுக்கு மட்டும் நீங்கள் மனைவிமார்கள் என்ன செய்யலாம், அது கூட கட்டாயம் கிடையாது தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற காரணத்தினால, மனைவிமார்கள் அந்த கடைசி 10 நாளில் நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தூங்காதீங்க. இந்த கடைசி 10 நாளாவது என்ன செய்யுங்க, நீங்கள் இபாதத்து பண்ணுங்க. கூடுதல் நேரம் என்ன, லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் உங்களுக்கு சின்ன ஒரு 1.5 தொழுது என்னவாயிரும், 1000 மாதத்துடைய ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மை தந்துருங்கிறதுக்காக உள்ளது. இது புகாரில் 2024 ஹதீஸில் இருக்கிறது. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷுர், கடைசி 10 நாள் வந்துவிடும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்த மேசரஹு, தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டி கொள்வார்கள்னா அது இலக்கியமாக சொல்வது. வேட்டி மடித்து கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம், அதாவது சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவார்கள் என்பதற்காக வேண்டி இலக்கியமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஓ அஹ்யா லைலஹு, இரவு முழுசும் ஹயாத்தாக்குவார்கள், அதை இரவு முழுசும் வணங்குவார்கள். காலமெல்லாம் இரவு முழுசும் வணங்க மாட்டார்கள், காலமெல்லாம் வந்து வணங்க தூங்குவாங்க, முடிச்சிருப்பாங்க, மற தூங்குவாங்க, தூங்க வேண்டியவர் தூங்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. அந்த கடைசி 10 நாள் மட்டும், ரமணானுடைய கடைசி 10 நாளில் மட்டும் என்ன செய்வாங்க, அறவே தூங்காமல் ஹயா லைலஹு, இரவு முழுசும் தானும் ஹயா தாக்குவா. ஹயா தாக்குறேன்னா இரவை இப்படி ஹயா தாக்குறது, தொழுகிறது, துவா செய்வது, அல்லாவை வேண்டுவது, இறை நினைவுகளை மூழ்குவது, இதுக்கு பேர் தான் இரவை ஹயா தாக்குறது. ஐக்கல் அகலஹு, குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். இதுதான் பாயிண்ட். கடைசி 10 நாள் வரும்போது குடும்பத்தாரை எழுப்பி விடுவாங்க. இந்த ஒரு ஒரு சுன்னத்தான ஒரு விஷயத்திற்காக வேண்டி நீங்கள் எழுப்பி மனைவிமார்களை ஒரு வலியுறுத்துதல் என்று இருப்பதாக இருந்தால், இந்த ரமலானுடைய கடைசி 10 நாளில் மனைவி வந்து வணங்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால், இது எவ்வளோ ஒரு பாக்கியமிக்க நாள் வருது, இந்த நாளில் போய் படுத்து கிடக்கிறேன், எந்திரி தொழுவு, குரான ஓது, அமல்களை செய் அப்படின்னு சொல்லலாமாண்டா, அதுதான் செய்யலாம். இதை தவிர எந்த ஒரு இரவுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, அதை செஞ்சதில்லை. தொழுதுபிட்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க, லோகருக்கு முன் சொன்ன தொழுதிங்களா, அசருக்கு மிஸ் பின் சொன்ன முன் சொன்ன தொழுதிங்களான்னு கேட்க மாட்டாங்க. அதுகளெல்லாம் அவங்கவுங்களாக செஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு விளங்கி கொள்ள வேண்டும். இது கணவன்மார்கள் மனைவிட்டை நம்ம இபாதத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறோங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் வலியுறுத்தாத ஒன்றை தாங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பொதுவாக கட்டுப்படுதல்னு வருது, அவர் கட்டுப்படணும், ஆட்சியாளர் கட்டுப்படணும், கணவனுக்கு கட்டுப்படணும். ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் இருந்தீர்கள்னா அந்த நிர்வாகத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு வாங்குறீங்கல்ல, அதுக்காக வேண்டிய நிறுவனத்தை கட்டுப்படணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதுல்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷனோடு உள்ளதான். அது கட்டுப்படுதல் என்பது 100% கிடையவே கிடையாது. யார் யார் கட்டுப்படுற விஷயம் வந்தாலும் சரி, அது ஒரு நிபந்தனையோடு தான் கட்டுப்படுதல் இருக்கிறது. அதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸமுவத்தாத்து ஹக்குன், செவியேற்று கட்டுப்படுதல் என்பது மெய்தான், உண்மைதான். சிலர் சொல்வதை செவியேற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இந்த சிலர் யாராக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியாக இருக்கலாம், யார் யார் எந்த மட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவங்களுக்கு கட்டுப்படத்தான் வேண்டும். எப்போ கட்டுப்படணும் என்று கேட்டால், மாலம் யு உமர் பில் மாசியத்தி, பாவமான காரியத்திற்கு ஏவாத வரைக்கும் தான். பாவமான காரியத்தை ஏவிட்டாங்கன்னு சொன்னால், ஃபைதா உமிரபி மாசியத்தின், பாவமான காரியத்திற்கு கட்டளையிடப்படுவார்கள் என்று சொன்னால், ஃபலா சம்அ ஒலா தாத, செவியற்றலும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை.
அவள் கணவன் என்ன செய்கிறான்னா தப்பான ஒன்று செய்ய சொல்கிறான், வா சினிமாவுக்கு போயிட்டு வான்னு கூப்பிட்றான். போகக்கூடாது. கணவன் சொல்லிட்டான் போக முடியுமா? உனக்கு கட்டுப்படுதலை எல்லை இது கிடையாது, இந்த எல்லையில் கட்டுப்பட சொல்லி என் இறைவன் மறுத்திருக்கிறான். அப்போ போய் அவர் தீமைக்கு மறுத்தார்களே ஆனால் தப்புக்கு தூண்டினார்களே ஆனால் ஃபலா சமாய உலா தாத்தை, அப்போ செவியேற்றல் இல்லை கட்டுப்படுதல் இல்லைங்கிறாங்க. இதில் மனைவிக்கு சொல்லும்போது பிறகு சொல்லிக்கிறோம். இப்போ கணவன்மார்கள் என்ன விளைக்கிறனே, நீங்கள் பாவமான விஷயங்கள் அல்லாவுக்கு மாற்றமான விஷயத்திற்கு மனைவியை தூண்டக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சாலும் தப்பு தான், அது உங்களோட போயிடும். மனைவியும் தூண்டி விட்டு கட்டளையிட்டீர்களே ஆனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தை கையில் எடுக்கிறீர்கள். இதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான், ரெண்டு கேள்வியாக போயிடும். நீங்கள் தப்பு செய்கிற ஒரு கேள்வி, பிறரை தப்பு செய்ய தூண்டுகிற ஒரு குற்றம், அதற்கான ஒரு கேள்வி வந்துவிடும். இதில் எல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரியில் 2955 ஹதீஸில் இருக்குது. இன்னொரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை பிரிவு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சிறு சின்ன சின்ன யுத்தங்கள் நடக்கும் பொழுது ஒரு படையை போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மனிதரை வந்து அமீராக்கி வைக்கிறாங்க. அமீரை வச்சவொன்று என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டார். அந்த அமீராக இருக்கிற என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு நெருப்பை மூட்டி, எதுக்கு சொன்னாரோ கிறுக்கு பிடிச்சான்னு தெரியல, நெருப்பை மூட்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் நுழையங்க பார்ப்போம், நான் அமீர் சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறார். இப்படியான அமீர்கள் நிறைய இயக்கத்தில் இருக்கிறாங்க. மார்க்கத்துக்கு விரோதமாக சொன்னாலும் கட்டுப்படுங்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, பல இயக்கத்திற்கு தலைவர்களாக வைத்து கொண்டு நிர்வாகிகளாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து மார்க்கத்துக்கு விரோதமாக கூட சொல்லுவோம், உங்களுக்கு என்ன கடமை, எங்களை கட்டுப்படணும், ஏன்னா எங்களை தலைவராக எங்களை அதிகாரம் படைத்தவர்கள், எங்களை நீ ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி மனநிலை உள்ள ஆளாக இருந்திருக்கார் அவர். யார், ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க, நெருப்பு மூட்டி இதில் நுழையங்க பார்ப்போங்கிறார். இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நுழைய போகிறாங்க. வேறு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்பா இதுலேருந்து தப்பிச்சு தான இஸ்லாத்துக்கு வந்தோம், எவன் சொன்னாலும் எதை சொன்னாலும் கேட்குறது இருக்க, அது வேணான்னு சொல்லித்தானா இஸ்லாத்துக்கு வந்தோம், ஏன்டா அதுவே உள்ள போகிறீங்கன்ட்டு அவங்க தடுக்கிறாங்க. அப்போ நெருப்பில் உள்ள நிலவிலைக்கு இது பிறகு ரசூல்லாட்ட வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, புகாரை கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி நெருப்பு முடிந்தால் உள்ள சொன்னார், கொஞ்சம் பேர் உழவு போயிட்டாங்க, நாங்கள் நிலவழி தடுத்துவிட்டோம், இது என்ன செய்தி, இது என்ன, யார் செஞ்சது சரி, நாங்கள் அமீர் சொல்ல கேட்டு நெருப்பில் விழுந்துருக்கணுமா, என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது, லவ் தஹலூஹா ரசூல்லா சொல்கிறாங்க, அவர்கள் மாத்திரம் அவன் சொல்ல கேட்டுட்டு உள்ளே நுழைந்திருந்தார்களே ஆனால் லம் யஸாலு ஃபீஹா, அந்த நெருப்பிலே தான் கயோமில் கியாமா, இல்லை அயோமில் கியாமா, கேம நாள் வரைக்கும் நெருப்பில் தான் இருப்பார்கள், இந்த நெருப்பில் விழுந்தால் அந்த நெருப்பில் கேம நாள் வரைக்கும் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, லா தாத் ஃபி மாசியத்தின், பாவத்தில் கட்டுப்படுதல் கிடையாது, இன்னம தாத் வில் மாரூஃப், நல்ல விஷயங்களில் மட்டும்தான் கட்டுப்படுதல் இருக்கிறது. அப்போ கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்புடையவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்வதெல்லாம் கேட்கணும் என்பது இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் சொல்வதே கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. எதில், நல்ல விஷயங்களில், மார்க்கத்திற்கு விரோதமில்லாத விஷயங்களில், பாவமில்லாத விஷயங்களில் ஒன்றை சொல்வார்கள் என்று சொன்னால் அதை நம்ம கேட்கத்தான் வேண்டும். எதன்கில நம்ம இருக்கிறோமோ அது கட்டுப்பட்டு தான் நடக்கணும், இல்லை நிர்வாகம் சீரழிஞ்சு போயிடும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் கையில் நிர்வாகம் இருக்கிறது, அவன் தான் அதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான்னா அவன் சொல்ல கேட்கத்தான் வேணும். எதில் கேட்கணும், பாவத்தில் கேட்கக்கூடாது என்பதை இது புகாரியில் 7257 ஹதீஸில் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டுப்படுதல் கிடையாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்ணு, அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்ணு, அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே தலையில் உள்ள முடிபுறம் பொழுது கொட்டி போச்சு. அதாவது முடி, பெண்களுக்கு அந்த முடி தானே அலங்காரம், தலையில் முடி இருந்தால் தான் அழகு அலங்காரம் என்று உலகத்தில் எல்லா ஜாதி மதங்களையெல்லாம் கடந்து பொதுவான ஒரு பார்வை இப்படி தானே இருக்கிறது. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் என்றால் அவங்க முடி நல்லா நிறைய வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கணவனுக்கு ஒரு ஆணுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கிறது. அப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், எதனால் அந்த முடியை போய் விரும்பணுமோ தெரியல, ஆனால் அப்படியெல்லாம் விரும்புகிறோம். எல்லோருமே என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி ஆசைப்படு, அந்த பெண்கள் அந்த முடியை விரும்புகிறார்கள். கீழே விழுந்துட்டு அதை தொடக்கூட அசிங்கம் நினைக்கிறாங்க, ஆனால் தலையில் இருந்து அது பெரிய கௌரவம் ஒரு கண்ணியம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுருக்கிறான், ஒருத்தர் ஈர்ப்பதற்காக வேண்டி சில விஷயங்களை கவரத்தக்கதாக அல்லாஹ் வந்து ஆக்கி வைத்திருப்பான். அது ரீசன் நமக்கு தெரியவில்லை, ஆனால் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். அப்போ அதனால் முடியெல்லாம் கொட்டி போனோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கணவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்ன இப்படி பார்த்தவனுக்கு நல்லா இல்லை, தலைமுடியெல்லாம் கொட்டி போய் கிடக்கு, பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியாக இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த ஒட்டு முடி வைப்பாங்கள்ல, சௌரி முடி, முடியில் எடுத்து என்ன செய்வாங்க, செயற்கை முடி தெஞ்சி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒட்டி சேர்த்து கட்டிக்கிடுவாங்க அது ஒட்டு முடி. இந்த ஒட்டு முடி வைக்க வேண்டும் என்று அந்த கணவர் வந்து என் மகளை வற்புறுத்துறாரு, நான் வந்து ஒட்டு முடி வைக்கட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கணவர் சொன்னாலும் வைக்கக்கூடாது, லா கூடாது,
இன்னகு கதலுழினல் மூசிலாத். ஒட்டு முடி வைக்கிற பெண்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ஒட்டு முடி வைக்கிற பெண்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது அந்த தடையை மீறி என் மனைவி அழகாக இருப்பதற்காக நான் இதை செய்வேன் செய்ய சொல்வேன் என்று கணவர் சொல்வாரேயானால் அந்த சொல்லுக்கு மனைவி கட்டுப்பட தேவையில்லை. ஒட்டு முடி முட்டி முடியை வந்து ஒட்டி கொள்வதற்கு இல்லையா சௌரி முடி வைக்கிறது. இந்த சௌரி முடி வைத்தல் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை காட்டுறோம். அப்போ என்ன பிரச்சனை? கணவர் வந்து ஒரு அழகுக்காகத்தான் விரும்புகிறார், அழகாக இருக்கணுமே என்பதற்காகத்தான் இது ஆசைப்படுறார், மனைவிக்கு சொல்கிறார். ஆனால் அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னு இது மார்க்கத்தில் கூடுமான்னு தெரியணுங்கிறக்காக தாயிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த தாய் ரசூலாட்ட வர்றாங்க, அந்த அந்த அவருடைய மாமியார் வர்றாங்க ரசூலாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என் மருமகன் வந்து இந்த மாதிரி என் மகளுக்கு ஒட்டுமுடி வைக்க சொல்கிறார் என்ன செய்யுன்னு கேட்கும்போது கூடாதுன்ட்டாங்க. அப்போ கணவன் சொல்ல கட்டுப்படுதல் இருக்கா? இப்போ கணவனுக்கு கட்டுப்படுதல் உண்டு தான், எதில் இல்லை? இதில் இல்லை. நீங்கள் அல்லா ரசூல் தடுத்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது, உங்களுக்கு கேட்கவே முடியாது, அதை கிளைம் பண்ணவே முடியாது. அப்போ அல்லா ரசூல் சொன்ன விஷயங்கள் அல்லா எதை உரிமையை கொடுத்து விட்டானோ அதை போய் நீங்கள் பறிச்சிங்கன்னா யுத்தம் அல்லாவுக்கு தான் நீங்கள் யுத்தம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அது எப்படி அல்லாஹ் தடுத்த ஒன்றை நீங்கள் செய்ய சொல்லுவீங்க, அல்ல அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை எப்படி தடுப்பீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது கிடையாது. யா அய்யுஹன் நபியு லிமத்து ஹர்ரிமும் அஹல்லல்லாஹுலக்க. அப்போ ஒரு மனைவிக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா தேனை ஹராமாக்குனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவி வீட்டுக்கு போகிறாங்க, தேனை குடிச்சிட்டு வர்றாங்க, வேறு மனைவிமார்கள் இதை வந்து லந்து பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி வந்து திட்டம் போட்டு என்ன செய்கிறாங்க, உங்கள் வாயிலேருந்து ஒரு விதமான ஒரு துர்வாடை வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேனை குடிச்சி வந்தோன்னே. அப்போ இந்த தேனால தான் வருது என்று ரசூலை நினைத்து கொண்டு இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஹராமாக்கிட்டேன்றாங்க. அப்போ அல்லாஹ் நினச்சா உடனே கண்டிக்கிறான், யா இவன் நபியும் லிமத்து ஹர்ரிமும் அஹல்லல்லாஹுலக்க, அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கின ஒன்றை நீ எப்படி ஹராமாக்குவேன்? தேனு வந்து ஹலால் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபீஹி ஷிஃபாவும் லின்னாஸ் என்று சொல்லியிருக்கிறேன், மனிதர்களுக்கு அதில் நிவாரணம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அதை போய் நீ ஹராமாக்கலாமா அப்படின்னு அல்லாஹ் ஒரு ரசூலை கண்டித்து தஹ்ரீம்ங்கிற சூரா முத ஆயத்தை இதுதான் 60வது சூரா நினைக்கிறேன், அதில் அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் கண்டிக்கும் பொழுது நம்ம என்ன விளங்குகிறோம்? அல்லாஹ்வும் ரசூலும் எதை அனுமதித்திருக்கிறார்களோ அதை தடுக்கிற ஒரு அதிகாரம் மனைவிட்ட வந்து அதிகாரம் செலுத்தி அதை எந்த கணவனும் தடுக்க முடியாது, அதை மனைவி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அல்ல அல்லாஹ் தடுத்திருக்கிற ஒன்றை ரசூல் தடுத்திருக்கிற ஒன்றை செய்ய சொல்கிற அதிகாரம் கூட எனக்கு இருக்குது அப்படின்னு கணவன் நினைக்கக்கூடாது. கணவனுடைய அதிகாரம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது என்பது என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பள்ளிவாசலில் ஜமாத் தொழுகை இருக்கிறது, ஆண்களுக்கு ஜமாத் தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, ஆண்கள் என்ன செய்யணும் அதுக்கு தான் பாங்கே சொல்லப்படுது, பள்ளிவாசல்னு கட்டப்படுறது அதுக்கு தான், இல்லாட்டி வீட்டில் அவங்க தொழுதுட்டு போயிடலாம், எந்த இடத்துல தொழுதாலும் செல்லும். மற்ற சமுதாயத்துக்கு இல்லாமல் 5 விஷயம் எனக்கு தரப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஊத்து ஹம்சன், எனக்கு 5 விஷயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முந்தி எந்த நபிமார்களுக்கு அது வழங்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு அம்சம் என்னென்னு கேட்டால் ஜுலத்தில் அறந்து மஸ்ஜிதம் தகுரா, பூமி முழுசும் தொழு இடமான ஆக்கப்பட்டிருக்கு, பூமியில் எங்கே வேண்டாலும் தொழுவணும். முந்தைய சமுதாயங்கள்லாம் அந்த வழிபாட்டு தளத்தில் போய் தான் தொழுவணும், வீட்டில் கூட தொழ முடியாது. எனக்கு மட்டும் என்ன ஹலால் ஆகியிருக்குன்னு கேட்டால் ஜுலத்தில் அறந்து மஸ்ஜிதம் தகுரா, பூமி முழுவதும் மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விட்டது, அது தூய்மை செய்யத்தக்கதாக தயமம் செய்யத்தக்கதாக ஆக்கப்பட்டு விட்டது, இது மற்ற நபிமார்கள் கொடுக்காத 5 சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ எங்கே வேணாலும் தொழலாம்ல தொழலாம், ஆனாலும் ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் அந்த சகோதரத்துவம் வரணும், சமத்துவம் வேணும், அப்போ தான் ஒரு யூனிட் உண்டாகும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை எழுப்ப சொல்கிறாங்க. அந்த பள்ளிவாசலில் தொழணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு அழைப்பு வேறு என்ன செய்கிறாங்க, ஹையால் அசலாண்டு தினசரி 5 வேலை கொடுக்க சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, இப்படி வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் பெண்களுக்கு இது வலியுறுத்தப்பட்டிருக்கானா? வலியுறுத்தப்படலை. பெண்கள் வந்து 5 வேலை தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது, உரிய நேரம் வந்துட்டு அவங்க வீட்டில் என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் அவங்களுக்கு சிறந்தது கூட, பள்ளிவாசலுக்கு வருவதை விட பெண்களுக்கு எது சிறந்தது? அனுமதி தான் இருக்கே தவிர பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வருவதற்கு அனுமதி தான் கொடுத்தாங்களே தவிர, அனுமதி கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவளுக்கு சிறந்தது என்னென்று கேட்டால் அவளுடைய வீடு தான் என்று அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தா கூட சில பெண்கள் என்ன செய்வான், ஏன் இப்படி செஞ்சால் பல காரணம் இருக்கலாம், பெண்களுக்கு அதை கட்டாயமாக்கி விட்டோம்னு சொன்னால் அவங்க பிள்ளை குட்டியில் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து கொண்டு 5 நேரம் வர முடியாமல் போயிடும், அவங்களால் செய்ய சாத்தியப்படாது, ரொம்ப குறைவான சாத்தியம் தான் இருக்கிறது, சில பேருக்கு தான் சாத்தியமாகும் போது அதை வலியுறுத்தக்கூடாது என்பதற்காக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து சலுகை கொடுத்துருக்கலாம். அப்படி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஸ்தனத்தில் மறு இம்ராத்து அகதிக்கும், உங்களில் ஒருவருடைய உங்கள் மனைவி ஒருத்தி வந்து உங்கள்கிட்ட அனுமதி கேட்டார்கள்னு சொன்னால் குலா எம்னோஹா, அவங்கள தடுக்காதீங்க, பொதுவாக அனுமதி கேட்டால் தடுக்காதீங்கன்னு இந்த ஹதீஸில் வருது 875 புகாரில். இன்னொரு ஹதீஸில் வந்து விளக்கமாக வருது, இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு அனுமதி கேட்டார்கள்னு சொன்னால் ஃபலா எம் நவுஹா, அதை தடுக்க வேண்டாம். அப்போ மனைவிமார் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் பள்ளியாசல் போய் தொழுதுட்டு வந்துடுறோம், அந்த ஜமாத் தொழுகைக்கு தான்,
அதுக்கு தானே வர்றான், அதுக்கு தானே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஜமாத்து உலகைக்காக வேண்டி நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்க போகணுன்னு அவசியம் கிடையாது, வீட்டில் தொழுவது சிறந்தது. இருந்தாலும் அப்படி கேட்டார்களே ஆனால் ஆண்கள் தடுக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், இவனுக்கு அந்த உரிமை இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏன் கேட்கணும் என்றால் அது சொல்லிட்டு போகிறதா இன்ஃபர்மேஷன் தான் அதுக்கு அர்த்தம். அனுமதிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் மார்க்கம் அனுமதித்த விஷயமாக இருந்தாலே சொல்லிக்கொள்ளாமல் போயிடக்கூடாது. பெண்கள் சொல்லிக்கொள்ளாமல் போனால் நீ எங்கே போயிட்டு வர்ற, எதுக்கு போயிட்டு, பஞ்சாயத்து வேறு மாதிரி போயிடும், குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதனால் பெண்கள் வந்து கணவன்கிட்ட கேட்குறது அனுமதின்ற வார்த்தை இருந்தால் கூட அதுக்கு பேர் அனுமதி இல்லை. என்ன இவர் மறுக்க முடியாத மறுக்க இடம் இருந்தால் தானே அனுமதிக்கு அர்த்தம் இருக்குது. இந்த அனுமதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பள்ளிவாசலுக்கு தான் போயிருக்காரு மனைவி, அவனுக்கு தெரியணும் எங்கே போனோம், நாங்கள் போயிட்டு வந்து எங்கே போய்ட்டு நாளைக்கு சொல்லக்கூடாது. இந்த ஒரு அனுமதியை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் மனைவி எங்கே போகிறாங்க என்ற ஒரு விஷயம் கணவனுக்கு தெரிய வேண்டும், அது தெரிவிச்சுட்டு தான் போக வேண்டும். தெரிவித்தல் என்பது அதனுடைய அர்த்தம். அப்போ தடுக்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இது வந்த பிறகு அப்போ இப்னு உமர் அறிவிக்க, இது ஒரு இது புகாரில் 5238வது ஹதீஸ், இது ஒரு பக்கம் இருக்க. இப்னு உமர் வந்து ஒரு அறிவிக்கிறாங்க ஒரு செய்தி என்னென்னு கேட்டால், உமர் இல்லாண்டை மனைவி நேற்று கூட சொன்னோம்ல கணவனை எடுத்து ஃபைட் பண்ணுவாங்கண்டு, அந்த இப்னு உமரில் நான் மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சுபுகு துலகிக்கும் இஷா துலகிக்கும் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வந்துடுவாங்க. சுபுகு துலகிக்கும் வந்துடுவாங்க, இஷா துலகிக்கும் வந்துடுவாங்க, எங்கள் ஜமாத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குவாங்க, மக்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வர்றீங்க, உங்கள் கணவர் வந்து இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு, உமர் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே போகிறது பெண்கள் அப்படி போகிறதா பிடிக்காது. ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபு சட்டை இவரால் தான் வந்துச்சு. ரசூல் சல்லாஸ்னுடைய மனைவிமார்கள்னால் அந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஊருக்கு வெளியே போய் என்ன செய்வாங்க, அந்த இயற்கை தேவைகளுக்கு போவாங்க. இருட்டிய பிறகு இயற்கை தேவைக்கு மலைஜலம் கழிக்கிற தேவை வந்துச்சுன்னு சொன்னால் ஊருக்கு வெளியே போய் வந்துடுவாங்க. அப்போ உமரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூலாவுடைய மனைவியரை பார்த்து இருட்டில் கூட என்ன கண்டுபிடிச்சி இன்னாரன்னு கூப்பிடுவாங்க. அப்போ எதுக்குன்னு கேட்டால், இந்த வெளியில் வந்து போகும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு காட்டுறதுக்காக வேண்டி. இப்படின்னா ரசூலாவுடைய மனைமாரி இருக்கக்கூடாது, ரசூலாட்டே வந்து சொல்லுவாங்க, அல்லாவுடைய தூதரை கட்டு நல்லவன் கட்டவன்லாம் இருக்குது, நடமாடுற உலகமாக இருக்குது, உங்கள் மனைவிமார்களை வந்து வெளியெல்லாம் அந்த மாதிரிலாம் போகிறது கூடாதீங்க என்று சொல்லும் பொழுது தான் ரசூலாவுடைய மனைவிமாருக்கு மட்டும் இந்த ஹிஜாபு சட்டம் வருது. முழுசாக மறைத்து கொள்ளணுங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் இல்லை, ரசூலாவுடைய மனைவிமாருக்கு மட்டும்தான் ஹிஜாபுங்கிறத. ஹிஜாபுடைய ஆயத்து அதுக்கு தான் இறங்குறது. இது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய விஷயம். அது பெண்கள் சம்மந்தமாக பேசுவோம்ன்றால என்ன செய்வோம், இதை பற்றி விளக்கிக்கிடுவோம். பெண்களுடைய கடமை பேசும்போது இப்போ என்னென்னு கேட்டால், அப்போ கேட்குறாங்க, உங்கள் கணவருக்கு இதெல்லாம் பிடிக்காத, வெளியே போகிறதே அவருக்கு காட்ட முடியாது, எதுக்கு வேணாலும் பெண்கள் வெளியே போனால் அவர் பிடிக்க பிடிக்காது, அப்போ ரோசப்படுவார்ன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ உங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, அதை எப்படி தடுப்பார், என்னை தடுக்க முடியுமா அவரால், அவங்க என்ன கேட்குறாங்க, பொம்மா எவ்வளோ என்ஹானி, என்னை தடுக்கிறதுக்கு எப்படி அவருக்கு முடியும், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எம் நவ் கவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம் நவ் இமா அல்லாஹி மசாஜித் அல்லா, பெண்களை பள்ளி வாசலுக்கு வராதிகள் தடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரசூல்லா, அந்த சொல்லு என்னை அவர் தடுப்பதை விட்டும் அவரை தடுத்து விடும், என்னை தடுக்க முடியாது அவருக்கு, ஏன் ரசூல்லா தடுக்காதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதனால தைரியமாக வர்றேன் அப்படின்னு எப்படி தடுப்பான்ப்பா, வேறு விஷயம் தடுத்துட்டு போகிறாரு, பள்ளி வாசலுக்கு வர்றதை தடுக்கக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லியிருக்கும்போது அவர் எப்படி தடுப்பார் என்று என்ன செய்கிறாங்க, அந்த ரசூல்லா உமர் அலிஹிஸ்ஸலாம் மனைவி சொன்னதாக அவங்க மகனை அறிவிக்கிறார். இது புகாரியில் 900வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குகிறோம், மனைவிமார்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறங்கிறாங்களோ அதெல்லாம் போக முடியாது, அது எப்படி சொல்லுவேன், தடுக்கக்கூடாது ரசூல்லா சொல்லிவிட்டாங்களே, தடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் தடுக்கக்கூடாது, என்ன செய்யலாம், நீ தாராளமாக போ, ஆனால் வீட்டில் தூரம் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துக்க அப்படின்னு வேணால் நீங்கள் அறிவுரை சொல்லலாம். இப்போ கயிறு உயர்த்தி சொன்னால் தான் வீட்டுடைய உள்ள அறையில் அவங்க தொழுவது தான் அவங்களுக்கு சிறப்பு என்று இருக்கிறது. அவங்க வருவது பெரிய சிறப்பான ஒரு காரியமோ, வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமோ, வரவேற்கத்தக்க காரியமோ இல்லை. ஆனாலும் சில பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஓய்வாக இருப்பாங்க, அதில் போய் தொழுதாக தான் ஒரு மன திருப்தி இருக்குதுன்னு நினைப்பார்கள் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு என்ன வழங்குறோம்னு கேட்டால், கணவன்மார்களுடைய அதிகாரம் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதிகாரம் இருக்கிறது கணவனுக்கு இருக்கிறது, அறிஞ்சாலும் கவாமுன் அல்ல நிசா, பெண்கள் மீது ஆண்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை வந்து என்ன செய்யக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நமக்குள்ள அதிகாரம் என்னென்னு கேட்டால், அல்லாவும் ரசூலும் அனுமதித்துக்கிற விஷயங்களை, வலியுறுத்துகிற விஷயங்களை நம்ம தடுக்கும் விதமாக அது அமையக்கூடாது. எத்தனை பேர் என்ன செய்வாங்க, மனைவிமார்கிட்ட வந்து உன் அக்காட்ட பேசாத, உன் தங்கச்சிட்ட பேசாத, உங்கள் அண்ணன்கிட்ட பேசாத, உங்கள் தம்பிகிட்ட இப்படி பிரிக்கலாமா, உறவினர்களை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றம். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய அண்ணன் வந்து உனக்கு அண்ண மாதிரி தானே, உன் அண்ணன் நீ நேசிக்கிறீல, உன் தங்கச்சி நீ நேசிக்கிறீல, அப்போ நீ உன் தங்கையை நேசிக்கிற மாதிரி ஒரு பெண் அவளுடைய அண்ணன் நேசிக்க மாட்டாளா, அப்போ நேசிக்கிற அண்ணனை பார்க்கணும், அண்ணன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த விளையாட்டு வச்சுக்கிறாதே அப்படின்னா, நீ என்ன எஜமான, நீ
அப்போ அல்லாஹ் வந்து எதை சேர்த்து நடக்க சொல்கிறானோ அதான் என்ன செய்யறான், நீங்கள் தசால் உணவி உள்ளர்ஹாம், அல்லாவை அல்லாவை அஞ்சிக்கிறங்க, உறவினர்களை அஞ்சு கொள்ளுங்கிறானே, அந்த மாதிரி உறவு விஷயத்துக்கு அவங்க விரும்புகிறாங்கன்னா நீ இப்படி தடுப்பீங்க? எத்தனையோ குடும்பங்களில் பஞ்சாயத்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த மனைவி அவன் அடிமமாக நினைத்து கொண்டு அந்த மனைவியின் குடும்பத்தாரின் பக்கம் மனைவியை நெருங்க விட மாட்டேங்கிறான், நெருங்கிறது பாவம் நினைக்கிறான். அவங்க தகப்பனை பார்க்குறது, அவங்க தாயை பார்க்குறது, அவங்களுடைய சொந்த பந்தங்களை போய் பார்க்க விரும்புகிறதெல்லாம் மார்க்கத்தை தடுக்கப்பட்டதா, வரவேற்கப்பட்டதா, வலியுறுத்தப்பட்டதா, அதுக்கெல்லாம் நன்மை இருக்குதா? அப்போ மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு காரியத்தை மனைவிமார்கள் செய்யக்கூடாது, தடுக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதுக்கெல்லாம் அதிகாரம் இருப்பதாக முஸ்லீம் ஆண்கள் நினைக்கிறார்கள். எந்த குரூப்பை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பரவலாக இவங்களுக்கு என்ன இருக்கிறது, என் சொல்ல கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் அப்படி கட்டளை இருக்குது, கணவனு கட்டுப்படுற கட்டளை இருக்குன்ட்டாங்க. கட்டளை தான் இருக்குது, அது கண்டிஷனை நீங்கள் பார்க்க மாட்டீங்களோ? கட்டளை மட்டுமா இருக்குது, கண்டிஷன் போட்டு தானே இருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துலேயும் இந்த சந்தேகங்கிற நோய் வந்து குடியிருக்கும், ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். எதனால் சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இவள் எனக்குரியவள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமான ஒரு அறிகுறிகள் தென்படும் பொழுது அவனுக்கு என்ன செய்யும், ஒரு சந்தேகம் வரும். ஒரு இடத்துக்கு போயிட்டு அரை மணி நேரத்தில் போகிற விஷயத்துக்கு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தாங்கன்னு வைங்க, அவனுக்கு டவுட்டு வரும். அந்த மாதிரியான காரியம், இப்போ வரும்போது வீட்டில் இல்லை, இவன்கிட்ட சொல்லாமல் வெளியே போயிட்டாங்கன்னு வைங்க, இவனுக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி வந்து மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம் வரும். ஓ, சாப்பிட வரலன்னு சொன்னால் நீ எங்கே போய் சாப்பிட்ட, நான் உனக்கு சமைச்சு வச்சுருந்தானே, யார்கிட்ட போய் சாப்பிட்டு வந்தேன், எங்கே போய் சாப்பிட்டு வந்தேன், இப்போ இவன் நினைப்பாங்க. அப்போ கணவன் மனைவி என்பவர் வந்து, கணவன் நமக்கு மட்டும் இருக்கணும்னு மனைவி நினைக்கிறான், மனைவி எனக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று கணவன் நினைக்கிறான். அது மார்க்கத்தில் உள்ள உரிமை தான், ரெண்டு பேருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை அதிகமாக எடுத்துக்கொள்கிற காரணத்தினால ரெண்டு பேர் மேலே என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகம், ஒரு கண்காணிப்பு இதெல்லாம் வரும். இப்படி வரக்கூடிய நேரத்தில் வந்து அது எப்படி இது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும், வரும் என்று சொல்லி இதை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது நோயாகி போயிடும். இந்த சந்தேகத்தை உள்ளே போட்டு புரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நோயாகி போயிடும். எந்த அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு சொன்னால், கணவன்மார்களை இன்றைக்கி உலகத்தில் அதுக்கு தான் வந்து தனியாக புலனாய்வு நிறுவனமாக நடத்துகிறாங்க. எப்படி, உங்கள் கணவர் வெளியில் என்னென்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா, எங்கள்கிட்ட பணம் கட்டுங்க, நாங்கள் புலனாய்வுத்துறை அனுப்பி அவனுடைய நடவடிக்கைகளை பூரா உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தந்துடுவோம், இத்தனை மணிக்கு இங்கே போனோம், இத்தனை மணிக்கு அங்கே போனோம், பின்னாடி ஆள் அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் பணம் கட்டி செய்யக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்சின்னு என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்கேன் நம்ம நாட்டில், சென்னையில் கூட இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் மனைவிமார்கள் வெளியே வேலைக்கு போகிறாங்களா, இந்த என் மனைவியை பற்றி உள்ள டீட்டெயிலாம் எடுத்தாங்க, அதுக்கு உள்ள பட்டணத்தை கொடுங்க, எத்தனை நாள் டீட்டெயில் வேணும், ஒரு 10 நாளைக்கு எடுத்தாங்க, ஒரு 5 நாளைக்கு எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கூட காசு வாங்கிடுவாங்க. அதுக்குன்னு 10 பேரை போட்டு விட்ருவாங்க. ஒருத்தனை கவனிக்கிறதுக்கு, ஒருத்தையை கவனிக்கிறதுக்கு 10 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அறியாத விதத்தில் பல வகையிலையும் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, இத்தனை மணிக்கு அங்கே போனால், அத்தனை மணி இங்கே போனால், இத்தனை மணி அங்கே வந்தால், அந்த அங்கே போய் சாப்பிட்டாங்க, அவங்களுடைய அத்தனை விஷயங்களும், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நுழைந்து விட்டு இவ்வளோ நேரம் கழித்து வந்தார்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துருவாங்க. இப்படி ஒரு நிறுவனம் வச்சுக்கிறது எதை காட்டுது, சந்தேகம் போய் முத்தி போச்சுன்னு காட்டுது. சமுதாயத்தில் வந்து கணவன் மீது மனைவிக்கு சந்தேகம், மனைவி மீது சந்தேகம் எந்த அளவுக்கு முத்தி போச்சு, வெளி ஆட்களை வச்சு புலனாய்வு செய்கிற அளவுக்கு முத்தி போய்விட்ட காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேக நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க எப்படி இன்வால்மெண்ட்டாக இல்லற நடத்துவாங்க, எப்படி மன ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க? ரெண்டு பேர் ஒருத்தரோடு பார்த்து சிரிக்கிற கள்ள சிரிப்பாக தானே இருக்குது, நல்ல சிரிப்பாக இருக்குமா அது, சிரிக்கிறது முறுவல் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு அடி உள்ளத்துலேருந்து வர வேண்டும். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்னா, அது அந்த நோய், அந்த நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்து ஆகணும். இந்த சந்தேக நோய்க்கு வந்து ஒரு மருந்தே கொடுத்தாக வேண்டும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த மனைவிமார்களை வந்து துருவி துருவிலாம் விசாரிக்கக்கூடாது. மனைவிமார்களையோ, மனைவினா கணவன் அப்படி தான், கணவனையும் விசாரிக்கக்கூடாது, துருவுறது கூடாது. வெளிப்படையான செயலை பார்க்க வேண்டியதுதான். துருவி கொண்டு இவன் என்ன செயல் அப்படிலாம் பார்க்காம வெளிப்படையான விஷயத்தை பார்த்து, வெளிப்படையாக இவனுடைய போக்கு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்தால், வெளிப்படையாக இவளுடைய போக்கு சரியில்லை என்று தெரிய வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கேற்றவாறு உங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனையை பேசலாம், பேசித்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையை கூட என்ன செய்யலாம், வந்து ரத்து பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு கூட போயிடலாம். அதெல்லாம் எப்போ இருக்குன்னு வெளிப்படையாக தெரிய வரும்போது தான் அப்படி செய்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழைஞ்சு துருவி துருவி விசாரிக்கலாமான்னு கேட்டால் கூடாது. இந்த துருவி துருவி விசாரிக்கிறது வந்து கணவன் மனைவிக்கு தனியாக சொல்வதற்கு முன்னாடி பொதுவாகவே இது கூடாது. பொதுவாகவே எந்த ஒரு மனுஷனையும் துருவ நீங்கள் அல்லவா, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் அவன் வெளிப்படையாக செய்கிற விஷயத்துக்கு நீங்கள் உலகத்தில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிறங்க. அந்த ரங்கமாக செய்கிற விஷயத்திற்கு நீங்கள் ஏன் போய் அவங்க துருவுரிய, ஒரு வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், அவன் வீட்டு கதை வச்சு ஜன்னலை எட்டி பார்க்குறது, அவன் என்ன செய்ய உங்களுக்கு என்னங்கிறேன், அவன் வீட்டுக்குள் அவன் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்னத்துக்கு அந்த வேலை செய்கிறீங்க. அடுத்தவனை துருவி துறை விசாரித்தல் என்ற ஒரு நோய் வந்து வேறு சமுதாயத்தை விட முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது.
மார்க்கம் பேசுகிறவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுறான், பொதுவாக இந்த துருவுதல் என்பதை பார்த்துவிட்டு கணவன் மனைவியை துருவலாமா, மனைவி கணவனை துருவலாமா என்பதையும் குறிப்பாகவும் பார்ப்போம். அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான், 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நியாயகுள்ளதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இஜி தனிபு கசீரமினல் அண்ணி, அதிகமான ஊகங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஊகம் என்று ஆதாரத்தை வச்சு முடிவு பண்ணாமல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறானா, அவள்கிட்ட பேசுவானோ அல்ல அவன்கிட்ட பேசுவானோ, இது உனக்கு ஊகம். இதெல்லாம் இவன்கிட்ட தான் பேசுனா, இவள்கிட்ட தான் பேசுனா, உனக்கு ஆதாரம் இருக்கா பேசு, அப்படி இல்லைன்னா ஊகம் பண்ணக்கூடாது. இது யாருக்கும் கூடாது. இது தனிப்போ கசீரமினல் தண்ணி, அதிகமான ஊகங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பாலல் தண்ணி இசுமுன், சில ஊகங்கள் பாவத்தில் முடிஞ்சிடும். சில ஊகங்கள் வந்து பாவமற்றதாக இருக்கலாம், சில ஊகங்கள் பாவத்தில் முடிந்துவிடும். வளாத்த ஜஸ்ஸு, சீடி வேலை துருவி துருவி விசாரிக்காதீங்க, உளவு வேலையை பார்க்காதீர்கள். வளா எகுத்த பாலுக்கும் பாலா, ஒருவர் மற்றவர் மீது புறம் பேசாதீர்கள். ஐயொஹிப்பு அகதுக்கும் ஐயாவுக்குள் அகமாகி மைத்தா, ஒரு சகோதரன் மரணித்த பிறகு அவனுடைய மாமிசத்தை திங்க விரும்புவீர்களா, விரும்ப மாட்டீர்கள். கரிஹித்து மூ, வெறுப்பீர்கள். கொத்தகுல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவாபுர் ரஹீம். அப்போ ஊகமாக என்ன செய்யக்கூடாது, எதை எடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது. ஒரு செயலை பார்த்தீங்கன்னா இது அப்படி இருக்குமோ, அது அதுவாக இருக்குமோ, இது இதுவாக இருக்குமோ. ஒரு கடிதம் வந்து கடிதத்தை படிச்சுட்டு இருப்பான், கடிதத்தை படித்து அப்போ உனக்கு என்னது இல்லை, அவன் கடிதத்தை அவன் படிச்சுட்டு இருக்கான், இவங்க வந்து நினச்சிருது அங்கேருந்து வந்திருக்குமோ, தவ போட்டிருப்பாளோ, நவம் போட்டு, இதற்கு உனக்கு தேவையில்லாமல். அப்போ ஒருத்தனுக்கு பிற ஒரு யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், பேசுனா பேசிட்டு உனக்கு என்னங்கிறேன், அவன் எங்கே பேசுகிறான், யார்கிட்ட பேசுகிறான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா. இது குர்ஆன் மூலமாக கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட இருப்பதை விட பெரிய நோய் முஸ்லீம்கிட்ட இருக்குது. இவங்க இஸ்லாத்தொழுக நோம்பு இதெல்லாம் நம்ம காப்பாற்றின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யணும், செத்த புனத்தை திங்கிறதுக்கு அல்லாத மனுஷனத்து மனுஷ மாமிசம் நரமாமிசம் திங்கிற அகோரிகள்ங்கிற அல்லாஹ் இந்த மாதிரி புறம்பேசி தெரிகிறதெல்லாம் வந்து ஒரு குர்ஆன்லேயே ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அது துருவித்துறி ஆராய்தல் என்பது விஷயத்தை வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது குறித்த விஷயங்களை நாளைய தினம் விரிவாக பார்ப்போம். கணவன் மனைவி துருவலாமா என்ற விஷயத்தையும் விரிவாக நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.